நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். விவசாயிகள் மானியம் பெறணும் அப்படின்னா இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் சரவணன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் வந்து ஒரு செய்தியானது வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன செய்தி கொடுத்துருக்காரு, எது எதுக்கெல்லாம் வந்து மானியம் கிடைக்க போகுது, ஸோ தோட்டக்கலைத்துறையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்களை வந்து தரத்தை உயர்த்ததற்கும் அதுக்கான விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்களை வந்து ஃப்ரீயாக, அதாவது என்னென்ன தேவை அது அத்தனையுமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் தோட்டக்கலைத்துறை வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அதில் முதற்கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து விவசாயிகளுக்கு தேவையான மானியங்களை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இப்போ வந்து தயார் நிலையில் இருக்குது தமிழக அரசு. ஸோ தோட்டக்கலை பயிர்கள் பரப்பு விரிவாக்க திட்டத்தில் வீரிய ஒட்டு காய்கறிகளான கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குழித்தட்டு நாட்டுகள் கூட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மா அடர் நடவு, கொய்யா அடர் நடவு, பழாப்பழம், நெல்லிக்காய், பப்பாளி மற்றும் முந்திரி வந்து புதுசாக ஒரு தோட்டம் வச்சு நீங்கள் வந்து முந்திரி வளர்க்க விரும்புகிறீங்கனாலும் சரி உங்களுக்கு 50% மானியமானது இந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள். இதெல்லாம் நீங்கள் எந்த திட்டத்தில் வேணால் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். துல்லிய பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம், நிலப்போர்வை அமைக்கிறது, களப்போர்வை அமைக்கிறது, மண்புழுவோட உரப்படுகை அமைக்கிறது, தேநீர் வளர்க்கிறது, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு இடுபொருள்கள் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வாழைத்தாரை வந்து பாதுகாப்பதற்காக வாழை உற்பத்திக்கு வாழைத்தார் உரைகளும் மானியத்தில் வழங்கப்பட இருக்குது. எந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா பவர் டில்லர், பவர் ஸ்ப்ரேயர் மற்றும் பல பொருட்கள் வந்து மானிய திட்டத்தில் வழங்கப்பட இருக்கிறதுங்க. ஸோ பிரதம மந்திரியோட நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் வந்து அமைச்சு தராங்க. மேலும் துணைநிலை நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் இல்லாத நிலத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைக்கிறதுக்காக 25,000 மின் மோட்டார் அல்லது டீசல் இயந்திரம் வாங்க 15,000 கொடுக்குறாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் குழாய்கள் அமைக்கிறதுக்காக 10,000 ரூபாயும் அதுக்கப்புறம் தண்ணீர் சேமிப்பு தொட்டி கட்டுவதற்காக 40,000 ரூபாய் மானியமும் வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களுடைய நில உடைமை ஆவணங்களை கணினி பட்டா அடங்கல் மற்றும் சிட்டா, ஆதார் கார்டு, குடும்ப நகல் மற்றும் வங்கி கணக்கு இதோட நகல், உங்களுடைய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரெண்டோட போயிட்டு எஸ் புதூர் தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலகத்தை வந்து நீங்கள் வந்து அணுகலாம். இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் ஊராட்சிகளான மேல வண்ணாரிப்பு, மின்மலைப்பட்டி, கே புதுப்பட்டி, கரிசல்பட்டி, தர்மப்பட்டி இந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வந்து அந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ விவசாயிகள் யாராச்சும் புதிதாக விவசாயம் சார்ந்த தொழில்களை நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அறிவிப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.